இருக்குல்ல, எல்லாரும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்கேஸ் நீங்க என்ன கண்டுபிடிக்காட்டி நானே சொல்லிடுறேன். ரைட் நோ, நான் வந்துட்டு இந்தோனேஷியால பாலிங்கிற ஒரு ஐலாண்ட்ல இருக்கேன். காலங்காத்தால வந்துட்டு மிஞ்சி போனா பிரெட் வைப்பான். இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. எந்த ஊர்ல கஞ்சி பிடித்து தருவாங்களா? ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாப்போம். இட்ஸ் எ ஃபேக்ட், அதாவது நான் வெரிஃபை பண்ணிருக்கேன். வாழ்க்கையில இப்படி ஒரு கஞ்சியை சாப்பிட்டதே இல்ல. கஞ்சி சாப்பிட்டு பாக்க சொல்லலாம், அருமையா தான் இருக்கு. இங்க ஆக்சுவலி சால்ட்டா வந்துட்டு நான் வாழ்க்கையில சாப்பிட்ட பெஸ்ட் கஞ்சின்னு சொல்லுவேன். மிஸ் பண்ண கஞ்சி தான், கஞ்சி தான். இன்னொரு ரவுண்டு கூட இப்ப போய் சாப்பிட்டு வரலான்னு இது ட்ரை பண்ணி பாப்பா. புது டிஷ் நம்மளே ட்ரை பண்ணுவோம். தனியா சாப்பிட்டு நினைக்கிறேன், எனக்கு கேவலமா இருக்கு. One meal later. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து போய் நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு என்னோட கேமரா எடுத்துட்டு போக முடியாது, என் போனை தான் நான் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா வந்து போன தண்ணியில போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், எந்த வீடியோவும் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு டைரக்டா வந்துட்டு அவங்களே வந்து கேமரா வச்சிருக்காங்க, அந்த கேமரால எடுப்பாங்க. அந்த வீடியோ நான் போடுறேன் இப்போதைக்கு. இந்த கேமராவை நம்ம ஆஃப் பண்ணிட்ட திரும்ப அந்த சைட்ல இருந்து பார்ப்போம். இப்பதான் வந்துட்டு நாங்க அந்த பாராகிளைடிங் முடிச்சதுக்கு அப்புறமே போய் இந்த வாட்டருக்குள்ள வாட்டர் வாக் பண்ணோம். இதுல வேற இந்த வந்து வாட்டருக்குள்ள போலான்னு பார்த்தா ஃபுல்லா வந்துட்டு மீன்லாம் வேற கைகாலெல்லாம் கடிச்சு வச்சிருச்சு. சரி நம்ம போய், இது வந்துட்டு எல்லாரும் நிறைய செட்டு சேர்த்தா செய்யறாங்க, நான் வந்து தனியா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பண்ணி பார்ப்போம். சூப்பா செய்யறவங்க எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறமே நான் வந்து ஃபுல்லா தனியா வந்து செய்யலாம்னு இருக்கிறேன். எங்க அக்கா வந்துட்டு நான் பண்ணிருக்கேன் இவங்கெல்லாம் பண்றத பார்த்தா நம்ம போய் பண்ணும் போது நம்ம தனியா வேற பண்ணோம் பாப்போம். அப்படியா தெரியல ஓகே பரவாயில்ல. இப்ப வீடியோ பார்த்தா தெரியும், இப்பதான் மூஞ்சி எல்லாம் எரியுது. மூஞ்சியில விழுந்தது அந்த எஃபெக்ட் எல்லாம் இப்பதான் லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. உப்பு தண்ணியா குடிச்சிட்டே இருந்தேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து போய் இந்த டர்ட்டில் ஐலாண்ட்ல ஏதோ இருக்கு, டர்ட்டில் ஐலாண்ட் ஏதோ இருக்கு, அது வேற போய் பார்க்கணும். அந்த டர்ட்டில் ஐலாண்டுக்கு போய் பார்க்கணும். அது வந்து ஒன்லி டர்ட்டில் ஸ்பெஷல் ஏதோ ஐலாண்டு, அதனால போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்பி நாங்க இப்ப அந்த டர்ட்டில் ஐலாண்டுக்கு போறோம். நம்ம அப்புறம் பேசுவோம், பேசுறது கேட்கலாம் டவுட்டா இருக்கு. நம்ம அந்த சைட் போய் பேசுவோம். ஓ, இங்க கீழே பிஷ் எல்லாம் வருமாமா? ஆனா இந்த மீன் தான், இந்த இதே மீன் தான் வந்து என் காலை வந்து கடிச்சுட்டே இருந்துச்சு.
பாலியோட புள்ளிக்கு கண்டுபிடிச்சாச்சீங்க. டொட்டல் எல்லாம் வந்தாச்சு. நமஸ்தே. ஏதோ மூணு வகையான டர்டில் சாமான் நேற்றைக்கு தான் இவனோட பிரதர்லாம் பார்த்தேன். நம்ம இது கேமரா லுக்கெல்லாம் வேறு கொடுக்கலாம். வெள்ளை கலர் டாட்சி, வெள்ளை கலர் டாட்டா இருக்கு. இதெல்லாம் 80 வயசு ஆனது டாட்டா சார். 80 இயர்ஸ். 80 வயசு ஆமா பாருங்க. நான் கூட இத்தனை நாள் இதோட மண்டையெல்லாம் சாஃப்டா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். என்னத்த சாப்பிடு காலத்து பறவையாட்டவே இருக்க. இது எப்படி வைக்கிறாங்க? அம்மா கூட தைரியமா இருக்காது. அம்மா காடல எனக்கு வந்து ஊரு எனக்கு எனக்கு அறுப்பதா இருந்துச்சு. அது ஊருதுப்பா. கழுத்தெல்லாம் எனக்கு கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுடா. பெரிய வவாலா இருக்குமா. இந்த ஐயம் பேட்மேனுங்கிறவன்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டை பார்க்கறான். என்ன நான் லுக்கு என்ன எந்த சைடு போனாலும் அப்படியே பாக்குறான். டேய் எங்க போனாலும் நம்மளையே பாக்குறான். எங்க வீட்டுல இருக்க ஜிங்கி இது பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்க. வர வர எந்த ஊர்லயாச்சு ரெஸ்ட் ரூம் போறக்கு 2000 ரூபாய் பாத்திருக்கியா? இங்க பாரு ஓகே. நம்ம இப்ப வந்துட்டு ஒரு பீச் பக்கம் வந்திருக்கோம். என்ன பீச்னு பாத்தீங்கன்னா பண்டாய் பாண்டவா பீச். வணக்கம் மெஸ்ஸி. நான் பேராஷூட் கிளைடிங்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண போறது இல்லை. நம்ம ஏற்கனவே பேராஷூட்டு கிளைடிங் அந்த இதில் பண்ணல போட்டில் அதுவே போதும். வியூவை மட்டும் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பாலியில் எந்த வீடு எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே டைப்பில் தான் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. என் வாழ்க்கையில் இத்தா பெரிய இளநீ பார்த்தது கிடையாது. ராடு யா யா பிக் கோகனட் ஹவு மச்? 20,000. யா வில் கம் பேக். வருவேனா வரமாட்டேன். 20,000 சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய இளநீ உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துருக்காங்க. ஓகே நம்ம ஊர் கணக்குக்கு இது போட்டா 20,000 இந்த சைஸ்க்கு கரெக்டான அமௌண்ட் தான். இவர் என்ன சைஸுக்கு கோகனட்டு. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டெம்பிளுக்கு போக போறோம். உருவா டூ டெம்பிள்.
கோயிலோட ட்ரெடிஷன் அல்டிமேட் வெள்ளக்காரங்க போட்டு போறதுதான் பாக்குறது. இவன் என்ன கட்டா சொன்ன சுண்ட எப்படி கட்டிட்டு போயிட்டு இருக்கான். உண்மையை சொன்னா வந்துட்டு ஒரு அரை தூக்க மந்த நிலைமையில இருக்கான். நேற்றுக்கு வந்துட்டு 3:00 தூங்கிட்டு திரும்ப 6:00 இருந்துச்சேன். 3:00 வரைக்கும் உட்காந்துட்டு வேற ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எடிட் பண்றேன். கேமரால பெருசா தெரியல, பட் ஆனா ரியல்ல வந்துட்டு பயங்கரமா இருக்கு. இந்த கிளிஃப் உச்சியில தான் இந்த கோயில் இருக்கு. இன்னும் உள்ள போனா ஆக்சுவலி எல்லாம் ஒவ்வொரு சைடு வந்துட்டு குரங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போனை இழக்க முடியாது. இந்த மங்கி பண்றத விட இந்த ஏசியன் சிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரியாக்ஷன் பாரு. எனக்கே பாக்கணும் போல இருக்கு. கோயில்னாங்க, கோயில்ல வந்துட்டு என்ன சாமியவே காணும். இவ்வளவு தூரம் சுத்தினா ஆனா ஒரு சாமியை கூட பார்க்கவே இல்லை. பேருக்குதான் இவங்க வந்து டெம்பிள். ஆனா இவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆல்மோஸ்ட் வெறும் காத்தை தான் வந்துட்டு கடவுளா கும்பிடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா டெம்பிள் இருக்கு. எல்லா வீட்லயும் கோயில் வச்சிருக்காங்க. ஆனா கோயிலுக்குள்ள சாமி இருக்காது. ஆனா விநாயகர் சிலையும் இருக்குது. என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. உள்ளுவா இல்ல உள்ளே வந்தல்லோ. ஓ, இவருதான் அந்த கோயில் கட்டினவரா? இது என்ன அனிமலு? சோ இதுதான் நம்ம அங்க முன்னாடி பார்த்த கிரீச்சர் ஆட்டு இருக்கு. ஓ, திஸ் இஸ் தட் அனிமல் ஷிட். யா, திஸ் இஸ் அனிமல். உன்னோட இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபியாமா. அப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு ப்ராசஸ் பார்த்தோம்ல, அதுதான் வந்துட்டு இந்த காஃபி. அந்த காமிச்ச அனிமலோட ஷிட்டை வச்சு செய்யறாங்க இந்த காஃபியை. அதுக்கு தான் வந்து அப்பல அத்தனை இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தான். ஐயோ, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்துட்டு இப்போ பாலி ஸ்ட்ரீட்லேருந்து பேசிட்டு இருக்கிறேன். இங்கே ஒருத்தர் பாட்டு வேற போட்டுக்கிறேன் அப்படி. எனிவேஸ், நான் வந்துட்டு நாளைக்கு இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் பீஸ். அந்த அக்கா சைனீஸ்ல விளாக் பண்றாங்க நினைக்கிறேன்.